அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நாள். 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி காங்கிரசினுடைய காரிய கமிட்டி கூடி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்தினார்கள். அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா மாவட்டம் பட்டேஸ்வர் கிராமத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் காகு மகன் என்ற இருவர் போராடி அந்த பட்டேஸ்வர் கிராமத்து மக்களை அந்த வனத்துறை அலுவலகத்தை தாக்கிய அந்த பிரச்சனையில் செப்டம்பர் 1ஆம் தேதி தான், இதே மாதம் 1ஆம் தேதி தான் ஒரு இளைஞன் நீதிமன்றத்தில் சென்று வாக்குமூலம் கொடுக்கிறான். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த கிராமமே சின்னாபின்னப்படுத்தப்படுகிறது வெள்ளை போலீஸாரால். வாக்குமூலம் கொடுத்த அந்த சிறுவன் வேறு யாரும் இல்ல, அடல் பிகாரி வாஜ்பாய். அங்கே இருந்த ஹசன் என்ற 2ஆம் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த காகு மகன் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வனத்துறை அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் அப்ரூவர் ஆகி அண்ணனும் தம்பியும் போய் சாட்சி சொன்ன நாள் இன்னைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி. அதாவது இந்திய தேசத்தில் விடுதலைக்காக போராடியவர்களை காட்டி கொடுத்தவர்கள், ஒரு காட்டி கொடுத்த நபருடைய நாள் இன்றைக்கு. அந்த கோர்ட்டில் போய் செப்டம்பர் 1 தான். இதற்கான ஏராளமான ஆதாரங்கள், ஏன்னா இப்போ சங்கிகள் வந்து ரொம்ப ஆதாரங்கள்லாம் கேட்பாங்க, அதனால் ஆதாரங்கள் வேணும்னா போய் பாரு. எல்லாம் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையிலேருந்து, இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையிலேருந்து, எல்லா பத்திரிகையிலேருந்து அதுக்கான ஆதாரங்கள், அவர் எழுதி கொடுத்த கடிதங்கள் உருது மொழியில் எல்லாமே இருக்குது, போய் சங்கிகள் படிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள். இன்னொரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்வது என்னென்னா, ஒன்று காட்டி கொடுத்தது. இந்த காட்டி கொடுத்த கயவர்களால் இன்றைக்கு டாக்டர் அனிதா கொலை செய்யப்பட்ட நாள். இந்த காட்டி கொடுத்த கயவர்கள், இவர்களால் கொண்டு வரப்பட்ட நீட் தேர்வு, அந்த நீட் தேர்வின் மூலமாக 8 வயதில் தனது தாயை இழந்த அந்த குழந்தை மருத்துவக் கல்வி படிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தந்தையினுடைய அரவணைப்பில் அந்த கூலி தொழிலாளி வளர்த்து 1176 மார்க் வாங்கிய ஒரு குழந்தையை துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்ட நாள் இன்றைய தினம். அதுவும் செப்டம்பர் 1. அந்த குழந்தை அனிதாவுக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும். இது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம். ஆக அதே போல இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், எனது பேச்சையே நான் அவருக்காக நான் சமர்ப்பிக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் சிறைச்சாலைக்கு சென்றுவிட்டு சங்கிகளுக்கு எதிராக பேசினார், கருத்து சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் வந்து இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார், சிறைச்சாலைக்கு சென்ற அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய டாக்டர் அவர் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்தால். ஒரு டாக்டர், அதாவது ஒரு டாக்டர் வந்து இன்றைக்கு இறந்திருக்கிறார், இன்னொரு டாக்டர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். குண்டராக்டில் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிலிண்டரை கூட அவரே காசு போட்டு அவரே வாங்கி குழந்தைகளை காப்பாற்றிய ஒரு மருத்துவரை அரசை விமர்சித்து பேசினார் என்ற ஒரே காரணத்திற்காக கைது செய்து அவரை 200 நாட்கள் சிறைச்சாலையில் வைத்து கொடுமைப்படுத்தி இன்றைக்கு அவர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டு அவர் இன்றைக்கு வெளியே வந்திருக்கார். ஒரு இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்திற்காக, வேற என்ன காரணம், பேர் வந்து இருந்துடக்கூடாது, பேர் வந்து இஸ்லாமியராக இருந்துவிடக்கூடாது, கிறிஸ்தவராக இருந்துடக்கூடாது, ஒரு மதத்தை அவர் நேசித்து விடக்கூடாது, இல்லை ஒரு மதம் சார்ந்த குடும்பத்தில் அவர் பிறந்திருக்கக்கூடாது. இதுதான் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுடைய மொத்த விஷயத்தை நான் வந்து ரொம்ப சுருக்கமாக ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதால் நான் விறுவிறுன்னு விஷயம் பேசுகிறேன். நேற்றைய தினம் நடைபெற்ற தென்சென்னையில் வந்து வடலூர் பக்கத்தில் நெற்குன்றத்தை சேர்ந்த ரவுடி வந்து, நான் எனக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய த்ரெட்டனிங் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த வீடியோ போடுறவர்கான மதுரைக்காரன், அவனை பேசிய நாளிலிருந்து எனக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகள், நான் எல்லாத்தையுமே என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருடைய பேச்சையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், தேவைப்பட்டால் அது பயன்படுத்தப்படும். ஆனால் எனக்கு ஏராளமான ஃபோன் கால்கள் வந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ நம்பர்களில் இருந்து வரும். அதனால் நான் தெரிந்த நண்பர்கள் கூட என்கிட்ட 1350 அலைபேசி பதிவு எண்கள் இருக்கு, பேர் பதிஞ்சதே இருக்கு. பதியாக சில நண்பர்கள் ஃபோன் அடிக்கிறாங்க, அப்படி ஃபோன் அடிக்கிறவங்க ஃபோனை கூட அட்டன் பண்ண முடியல, ஏன்னா வேற எவனாவது ஒருத்தர் பேசுவேன். சரி என்ன சொல்லி தொலைக்கிறான்னு கேட்டோம்னு சொன்னால்,
அவன் வந்து நீ அப்படி பண்ணிடுவியா நீ இப்படி பண்ணிடுவியா இதெல்லாம் பேசுவாங்க. போண்ட கீரை முண்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய்கிட்டே இருப்பேன் ஃபோனை கட் பண்ணிட்டு. ஆனால் என்னென்னா அதை பேச துவங்கிய நாளிலிருந்து அதை எதற்காக நான் பேசினோம், எதற்காக அந்த விஷயத்தை நான் அன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த நபர் எல்லாரையும் மிரட்டினான், அதான் மறந்துடக்கூடாது, எல்லோரையும் மிரட்டினான். அவனது பேச்சு முழுவதும் மிரட்டல் துணி, நாங்கள் அப்படி செய்து விடுவோம், நாங்கள் இப்படி செய்து விடுவோம், எல்லாரையும் மிரட்டினான். அன்னைக்கு வாயை மூடிக்கொண்டிருந்த அயோக்கியர்கள் பூரா அவங்களுடைய பருப்பு வேகாம போயிருச்சுங்கிற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு நம்மளை மிரட்டுறதுக்கு அதுக்கு வேற அன்னைக்கு பதில் சொல்றதுக்கு அவனுக்கு வழி இல்லை. ஆனா இன்னைக்கு அவன் என்ன செய்யறான், திரும்ப பேசுவதற்கு முயல்கிறார்கள். ஏன்னா அவர்கள் கட்டி வைத்த ஒரு கோட்டை தகர்க்கப்பட்டதுன்னு அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு பின்னால் நடந்த பல்வேறு விஷயங்களுக்கு என்னுடைய ஏதாரம் ஏராளமான விஷயம் இருக்கு. பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகி பேசின வீடியோ ஆதாரம் கூட என்னிடம் இருக்கு, மறந்துடாத, தேவைப்பட்டால் எடுத்து வெளியே போடுவேன், தேவைப்பட்டால் உங்களுக்குள்ள என்ன நடக்குங்கிறது அள்ளி வெளியே போடுவேன். என்கிட்ட மிரட்டல் வேலை வச்சுக்கிறாத யாரும், நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு ரவுடி, அந்த ரவுடி வந்து நெற்குன்றம் சூர்யா, யார் அவன், ஆறு கொலை வழக்கு, ஆறு கொலை கேஸு, 50 வழக்கு. இவனுடைய கூட்டாளிகள் யாரு, ஓட்டேரி கார்த்திக், அதே போல ராஜசேகர், அதே போல மேத்யூ அப்படின்னு ஒரு மூணு பேர். இவனுக்கு எதிர்கோஷ்டி யாரு, சி சிங் ராஜான்னு ஒருத்தன், கொக்கி வினோத்னு ஒருத்தன், இவங்க ரெண்டு பேரும் இவனுக்கு எதிர்கோஷ்டி, கேங்ஸ்டர்ஸ், மெட்ராஸ்குள்ள கேங்ஸ்டர்ஸ் இவனுங்க. இவனுக்குள்ள மோதிக்கிடுவாங்க. இப்ப இவர்கள் ரெண்டு பேருக்குள்ள காவல்துறை எப்ப என்ன பண்ணும்னு சொன்னா, இவனுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கணக்கை அவங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டு சாகட்டும்னு விட்டுருவாங்க சில நேரம். அவங்களுக்கு கணக்கு தான். ஏன்னா என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் காவல்துறையில் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர், அதனால வந்து சும்மா இந்த விவரங்கள் தெரியாது, அது தெரியாது, இந்த பூலாக்கு வேலையெல்லாம் என்கிட்ட காட்ட வேண்டாம், நிறைய விவரம் எங்களுக்கும் தெரியும் சொல்ற. இந்த விஷயத்துல இந்த மாதிரியான ஒரு ரவுடி கூட்டம், இந்த ரவுடி கூட்டம் பிஜேபியில் வந்து சேருவதற்கு வராங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இந்த ஆறு பேர், அன்றைக்கு நேற்று வந்தவங்க 7 பேர், 6 பேரை போலீஸ் பிடிச்சிருச்சு. அந்த மெயின் ரவுடி இருக்கான்ல நெற்குன்றம் சூர்யா, 6 கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவன், அவன் எங்கே போனான், இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகள் அனைத்தும் என்ன சொல்கிறது, பிஜேபியினுடைய மாநில செயலாளர் கேடி ராகவன் காவல்துறையினுடைய பாதுகாப்போடு அவன் தப்பி சென்று விட்டான் அப்படின்னு இன்னைக்கு ஏராளமான பத்திரிகை செய்திகள் இருக்கிறது. இந்த பத்திரிகை செய்திகள் நான் என்ன கேட்க விரும்புகிறேன், ஒரு கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடியவன் ஒரு ரவுடியை 6 கொலை வழக்கில், 56 வழக்கு சம்பந்தப்பட்ட போலீஸால் தேடப்படக்கூடிய ஒரு ரவுடியை அவனுக்கு ஃபோன் பண்ணி கட்சியில் சேர்வதற்கு அழைப்பு விடுத்தது யார், பதில் சொல்லணும், அவனுக்கு அழைப்பு விடுத்தது யாரு, யாரால் அவன் வரவழைக்கப்பட்டான், எவன் இவனுடைய. நான் என்ன கேட்குறேன் சார், ஒரு வீட்டில் ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறானுங்க, உன் பையன் எங்கேன்னு வந்து கேட்குறாங்க, பையன் எங்கேன்னு வந்து கேட்குறாங்க, இல்லைன்னு சொன்னால் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லை தேவைன்னு அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லை அவன் கூட பிறந்த தம்பிகளை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்க, தகராறு பண்ண அவங்கள மிரட்டுறாங்க, அவன் வந்தாலும் அவங்கள ஸ்டேஷன்லேருந்து வெளியே விடுவோம்னு சொல்கிறாங்க. இவ்வளவு தமிழ்நாட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சாதாரணமான நபர்களுக்கு நடக்கிறதா இல்லையா, ஒரு ரவுடி 6 கொலை செஞ்சவனை போலீஸ் தேடுது, தேடக்கூடிய ஒரு ரவுடி பிஜேபியினுடைய கட்சியில் சேருவதற்கு வருகிறான். பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது அவனுக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கிட்ட வந்து சேரு அப்படின்னு சொல்லாமல் அவன் வந்திருப்பானா, அப்படி என்றால் அவனை சேர்ப்பதற்கு ஃபோன் பண்ணவே யாரு, அப்ப அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல, தப்பிச்சு ஓடிட்டான்ல, கேடி ராகவனை நேரம் நீங்க பிடிச்சிருக்கணுமா வேண்டாமா, போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு விசாரிச்சிருக்கணுமா வேண்டாமா, எவ்வளவு பெரிய கொலைகள் நடந்திருக்கு சென்னை நகரத்துக்குள்ள. நான் இப்பயும் சொல்றேன், இப்பயும் தகவலை சொல்றேன், அதாவது என்னன்னா 2012 நாம் தமிழர் கட்சியினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய செயலாளர் சுப முத்துக்குமார், இந்த சுப முத்துக்குமார் கூலிப்படையால் கொலை செய்யப்படுகிறார். கூலிப்படையால் கொலை செய்யப்பட்ட சுப முத்துக்குமாரை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த சம்பந்தப்பட்ட கொலையில் இருக்கக்கூடிய ரெண்டு குற்றவாளிகள் ஜாமீன் மனு போடுறாங்க மதுரை ஹைகோர்ட்டில். அந்த மதுரை ஹைகோர்ட்டில் ஜாமீன் மனு போடும்போது அந்த ஜாமீன் மனுவை விசாரித்தவர் நீதிபதி கிருபாகரன். நீதிபதி கிருபாகரன்
அந்த ஜாமீன் மனு விசாரிக்கிற பொழுது அவர் என்ன சொல்றார்னா, தமிழ்நாட்டில் எத்தனை ரவுடிகள் தான் இருக்கிறாங்க, அந்த பட்டியலை தமிழ்நாடு டிஜிபி உடனடியாக கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதி கிருபாகரன் ஒரு உத்தரவு போடுகிறார். அந்த உத்தரவின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய பட்டியல் ரெடியாகிறது. அந்த பட்டியல் ரெடியாகி டிஜிபி ராமானுஜா கோர்ட்டில் கொண்டு போய் அந்த ரவுடிகளுடைய பட்டியலை தாக்கல் செய்தார். மாவட்ட வாரியாக எத்தனை ரவுடிகள் இருக்கிறார்கள், இது நடந்தது 2013 இந்த சம்பவம் நடந்தது. அதில் அவர் கொடுத்த கணக்கின் அடிப்படையில் சென்னையில் 3175 ரவுடிகள் இருப்பதாக பட்டியல் கொடுத்தார். அந்த சென்னை நகரத்தில், சென்னையில் மட்டும், ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமான ரவுடிகள் இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை. ரெண்டாவது ரவுடிகள் அதிகமாக எங்கே இருக்காங்கன்னா திருநெல்வேலி, நான் இருக்கிற திருநெல்வேலி. தமிழ்நாட்டிலே அதிக ரவுடிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் ஃபஸ்ட்டு சென்னை, ரெண்டாவது திருநெல்வேலி. திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ளே 334 ரவுடிகள், புறநகரில் 1214 ரவுடிகள், மொத்தம் 1548 ரவுடிகள் திருநெல்வேலியில் இருப்பதாக டிஜிபி ராமானுஜம் அறிக்கை கொடுக்குறார், மாவட்ட வாரியாக கொடுக்குறார். நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், உங்கள் மாவட்டத்தில் எத்தனை ரவுடி இருக்காங்கன்னு குறிச்சிக்கங்க. மதுரை நகரத்தில் மூணாவது இடம் மதுரை, மதுரை மாநகருக்குள்ளே 888 ரவுடிகள், புறநகரில் 484 ரவுடிகள், மொத்தம் 1372 ரவுடிகள் மதுரையில். குமரி மாவட்டத்தில் 748 ரவுடி, கோயம்புத்தூர் நகரத்தில் 512, புறநகரில் 226, மொத்தம் 738. சேலம் நகரத்தில், நகரத்துக்குள்ளே 353, புறநகரில் 299, மொத்தம் 652 ரவுடி. திருச்சி நகரத்துக்குள்ளே 427, புறநகரில் 155, மொத்தம் 582 ரவுடி. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ பேர்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். திருவாரூர் 84, பெரம்பலூர் 84, காஞ்சிபுரம் 416, திருவள்ளூர் 318, விழுப்புரம் 452, கடலூர் 680, வேலூர் 376, திருவண்ணாமலை 200, ஈரோடு 276, திருப்பூர் 127, நாமக்கல் 308, தர்மபுரி 165, புதுக்கோட்டை 157, கரூர் 143, அரியலூர் 290, தஞ்சை 584, நாகப்பட்டினம் 287, விருதுநகர் 655, திண்டுக்கல் 299, தேனி 111, ராம்நாடு 462, சிவகங்கை 214, தூத்துக்குடி 605, நீலகிரி 65. தமிழ்நாட்டில் மிக குறைந்த ரவுடிகள் இருக்கக்கூடிய இடம் நீலகிரி. என்ன அளவுக்கு இங்கே போகாமல் இருக்கணும்னு தெரியல. ஆக 31 மாவட்டங்களில் 6-7 நகராட்சிகளுக்குள்ள எவ்வளவு ரவுடிகள் அப்படிங்கிற கணக்கை அவர் கொடுத்தாரு. அந்த ரவுடிகளுடைய கணக்கு 16502 ரவுடிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக நீதிமன்றத்திற்கு டிஜிபி ராமானுஜம் அவர்கள் கொடுத்த அறிக்கை. இந்த அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ என்ன நமக்கு கேள்வி கேட்கறதுன்னா, நீங்கள் வந்து பாஜகவில் ரவுடிகள் போய் என்ன செய்கிறாங்க, சேர்றாங்க. இதில் வந்து என்ன இன்னொரு கணக்கு என்ன தெரியுமா, இந்த ரவுடிகளால், இந்த 16502 ரவுடிகளால் 2001 2011 வரைக்குமான 10 காலத்தில் 17032 கொலைகள் நடத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அவர் கொடுத்த விவரம் யார், டிஜிபி ராமானுஜம் கொடுத்த விவரம். 311308 கொலை முயற்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தார். எவ்வளோ பெரிய பயங்கரமான விஷயம்னு புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் ரவுடிகள் எப்படி உருவாகிறாருங்கிறதுக்கு தனி வரலாறு இருக்கு. ஆக இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய காவல்துறையிட்ட வந்து, காவல்துறையினுடைய தலைவர் மாவட்ட எஸ்பிகளுக்கு அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். இப்போ சமீபத்தில் வல்லநாடு பக்கத்தில் ரவுடியை போய் பிடிக்க போகிறேன்னு சொல்லி அவன் கையில் வச்சுருந்த வெடிகுண்டை அந்த காவலர் மேலே தூக்கி வீச அவர் மண்டை பிளந்து ஒரு காவல்துறையினுடைய ஊழியர் ஒருத்தர் காவலர் இறந்து போனார். ரொம்ப பரிதாபகரமான ஒரு சம்பவம். அந்த வல்லநாடு மலை எங்கள் வீட்டிலேருந்து அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாலே வல்லநாடு மலை தெரியும். அந்த வல்லநாடு மலை தான் சீவலப்பேரி பாண்டியை என்கவுண்டர் பண்ண இடம். அந்த இடத்துல அந்த மலைக்குள்ள இதில் என்ன கொடுமை அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ரவுடிகளை கைது செய்ய காவல்துறையினர் போகிற பொழுது அவர்கள் உயிரையே பணம் வைக்கக்கூடிய சூழல் என்பதும் ஏற்படுகிறது. காவல்துறைக்கு பணிவான வேண்டுகோள், உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்னன்னா, எல்லா ரவுடிகளும் பாஜகவை நோக்கி சேருவதற்கு முயற்சிக்கிறார்கள். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம்,
துப்பாக்கி எடுக்க வேண்டாம், ஜீப்பில் டீசல் போட வேண்டாம், போலி ரவுடிகளை விரட்ட வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். சேலம் சித்த வைத்தியர் மாதிரி தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவர்கள் மாவட்ட வாரியாக முகாம் போட சொல்லுங்க. ரவுடிகள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள்னு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. எல்லாரும் ஒரு மண்டபத்துக்கு வரலாம், மொத்தமாக பிடிச்சிருங்க. நீங்கள் ரொம்ப சிரமமே பட வேண்டாம். தமிழ்நாடு போலீஸில் ஒரு குணம் உண்டு, தமிழ்நாடு போலீஸே பிடிக்கணும்னு நினச்சா பிடிச்சிரும், விடணும்னு நினச்சா விட்டுரும். எஸ்வி சேகரை விட்டுட்டாங்க பார்த்தீங்களா, எஸ்வி சேகரை போலீஸ் கைது பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்நேரம் பிதிக்கு பீய வெளியே எடுத்துருப்பாங்க. அவன் அங்கே போய் வேற ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா, மன்னிப்பு கேட்குறியா இல்லையா, அதான் இதான்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போலீஸு பிடிக்கணும்னு ஒரு ஆளை முடிவு பண்ணா பிடிச்சிடும், விடணும்னு ஒரு ஆளை முடிவெடுத்தா விட்டுரும். நீங்கள் எதுக்கு நீங்கள் உங்கள் ஊழியர்களை வெடிகுண்டு வீச்சில் சாக வைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரத்திற்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் முருகனை ஒரு மண்டலத்துக்கு அனுப்புங்க, அண்ணாமலை ஐபிஎஸ்ஐ ஒரு மண்டலத்துக்கு அனுப்புங்க, நம்ம எச்ஐ ஒரு மண்டலத்துக்கு அனுப்புங்க, அதே போல் கே டி ராகவனை ஒரு மண்டலத்துக்கு அனுப்புங்க. ஒரே நாளில் நாலு மண்டலத்தில் உட்கார வச்சு பாஜகவில் ரவுடிகள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள்னு ஒரு வேண்டுகோள் மட்டும் கொடுக்க சொல்லுங்க. 16,502 ரவுடிகளை ஒரே நேரத்தில் நீ என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம். நீங்களும் நாங்களும் வலை வீசுகிறோம், நாங்களும் வலை வீசுகிறோம், போலீஸை தேடுகிறது, வலை வீசுகிறது, நாங்களும் பிறந்த காலத்திலேருந்து அந்த வலையை கண்ணால் பார்த்துருந்தா அலைகிறோம், அந்த வலை என்ன வலைன்னு எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. போலீஸு நீங்கள் வலை வீசி தேடுங்க, தேடவெல்லாம் வேண்டாம். ஒரே இடத்துல பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தயவு செய்து தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைவர் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 16,000 ரவுடிகளை ஒரே நேரத்தில் கைது செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அப்படியே சட்டி மேலே கொண்டாந்து கொடுத்துருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். உடனடியாக எல்லாரையும் பிடிக்கணும். சரி, இதில் என்ன தெரியுமா, அந்த 6 பேரை பிடிச்சிட்டாங்க, நிற்கின்ற சூர்யா தப்பி போயிட்டான். இவங்க என்ன பண்ணுறானுங்க, 6 பேரை காப்பாற்றுறதுக்கு 50 பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிஜேபி ஆட்கள் போகிறாங்க. போய் அது எப்படி எங்கள் கட்சியில் சேர வந்த ஆளுகளை நீங்கள் பிடிக்கலாம் அப்படின்னு போய் ஸ்டேஷனில் வாக்குவாதம் வேறு நடத்திருக்காங்க. இது எவ்வளவு கேவலம்னு யோசிங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்ன கேள்வி அடுத்திருக்கு, பாஜகவில் ரவுடிகள் அதிகமாக சேர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும்ல. ஒரு ரவுடி அன்னைக்கு சொல்லுவாங்க, காந்தி வந்து கட்சியில் சேருங்கன்னு சொன்னோன்னா நல்லவங்களாம் எல்லாரும் போய் நம்மளை தான் காந்தி கூப்பிட்றாருன்னு போய் சேர்ந்தாங்க. இன்னைக்கு பாஜக கட்சியில் வந்து சேர்னா ரவுடிகளாக போய் சேர்றதுக்கு என்ன காரணம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அது என்ன காரணம்னா, ரவுடிகளுடைய கொள்கையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அதான் வேறு ஒன்றுமே காரணம் இல்லை. கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, பாலியல் உண்மம் பண்ணுறது, போதை மருந்து கடத்துறது, இதையெல்லாம் ஒரு கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், அவருக்கு பேர் வந்து இப்போ அபின் அடைக்கலாம், அபின் கடத்துறாரு. யார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர். அப்போ ஒரு கட்சி குற்றவாளிகள் சார்ந்த குற்ற செயல்களை கொள்கையாக கொண்டிருக்கிறது என்று ரவுடிகள் நினைக்கிறாங்க. அதில் கூட ஒருத்தட்ட நான் இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தட்ட கேட்டேன், அவர் ஏயா அப்படி வந்து பாஜகவில் போய் ரவுடிகள்லாம் சேர்றாங்களே என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் தலைவர் வந்து எச்சதான் நான் சாதாரண ஆள் கிடையாதுடா, நானும் ரவுடி தாண்டா அப்படின்னு சொல்லி பேசுனதுலேருந்து ஒரு தெம்பு வந்துருச்சுங்க. பாரு, தமிழ்நாட்டில் இந்த எச்சை வந்து என்ன செஞ்சார், வேட்டியை தூக்கி கட்டினா நானும் ரவுடி தாண்டா. யாராவது தமிழ்நாட்டில் நானும் ரவுடி தான்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியதை கேட்டது உண்டா, இவர் பேசுகிறார். சரி, இது இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்று என்னென்னா, இவர்களுடைய கொள்கை, ரவுடிகளுடைய கொள்கை எது, கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, பாலியல் வன்மம் பண்ணுறது, போதை மருந்து கடத்துறது, இது எல்லாம் ரவுடிகளுடைய கொள்கை. இந்த கொள்கையோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு அரசியல் கட்சி எதுவாக இருக்குன்னு பார்க்கலாம். எனவே என்ன செய்கிறார்கள், ஒன்று. ரெண்டாவது, பாஜகவினுடைய கொள்கை என்ன, அது உருவான வரலாறு என்ன. 1925 எடுத்து படிங்க, எடுத்து படித்தா கலவரம் பண்ணுறது, மதக்கலவரம் பண்ணுறது, இது பூரா செய்கிறது. இந்த மதக்கலவரங்களை பயன்படுத்துவது, அதன் மூலமாக தகராறுகளை உருவாக்குவது, அதன் மூலமாக சமூக விரோத காரியங்களில் ஈடுபடுறது, அண்டாவை தூக்கிட்டு ஓடுறது, பிரியாணியை, இந்த மாதிரியான காரியங்களை இவர்கள் செய்கிற காரணத்தினால என்ன செய்யறது. ஏன்னா நீங்கள் இப்போ திருப்பூரில் கூட ஒருத்தனை பார்த்தோம்ல,
ஒருத்த அவன் கட்சியில் போஸ்டிங் பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக அவன் டிரைவரை விட்டே உடம்புல கத்தியை வச்சு குத்த வச்சு முஸ்லீம்கள் தான் அதுக்கு காரணம்னு சொல்ல வச்சானா இல்லையா? அப்புறம் போலீஸ் போய் அதை பிடிச்சி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி? ஆக இந்த மாதிரி இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரவுடிகள் வந்து தங்களுக்கான எதிரிகளை கொல்லுவாங்க, தங்களுக்கான எதிரிகளை ரவுடிகள் கொல்லுவாங்க. இதான் நடந்திருக்கு. பாஜக என்ன செய்யுது? பாஜக என்ன செய்யுது? இந்தியாவின் முதல் அரசியல் படுகொலையை நடத்தியது யார்? இந்து மகா சபை தானே, கோட்சே தானே, காந்தியை கொலை செய்தவர்கள் இவர்கள் தானே. இந்தியாவின் முதல் அரசியல் படுகொலை, காந்தி கொலை செய்யப்பட்டார். இந்தியாவில் முதலில் ராணுவ மரியாதையோடு தகனம் செய்யப்பட்ட உடல் மகாத்மா காந்தியினுடைய உடல். அந்த அவர் யார் கொலை செய்தது? கோட்சேக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, கோட்சேக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் கோட்சேயினுடைய நினைவு நாளை இவர்கள் அனுசரிப்பார்கள். நடக்குதா இல்லையா? கோட்சேயினுடைய அஸ்தி இன்னைக்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? தூக்கி வீசணுமா வேண்டாமா? ஆக அதை நியாயப்படுத்தி பேசுவார்கள். ஆக கொலையை செய்வது அப்படிங்கிறதுல இருந்து முதல் அரசியல் கொலையை இங்கே அரங்கேற்றியவர்கள் இவர்கள். எனவேதான் கொலைக்கு ரவுடி செய்யக்கூடிய கொலைக்கு மேட்சாகும். ஒரு கட்சி கொலை செய்வதை தங்களது கொள்கையாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் எந்த கட்சி? வேற குழப்பம் இல்லையா? கம்யூனிஸ்ட் குழப்பம் இல்லையா? திமுக குழப்பம் இல்லையா? அதிமுக குழப்பம் இல்லையா? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது நிர்வாகிகள் மோட்டிவேஷன் ஏதோ ஒரு தகராறுல ஒரு கொலைகள் தமிழ்நாட்டில் அரசியல் கொலைகள் நடந்திருக்கான்னா நடந்திருக்கு. அது எல்லா கட்சியிலும் சம. ஆனால் அந்த கட்சிக்கு கொலை செய்வதே கொள்கை கிடையாது. கொலை செய்வதையே கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. நான் கேட்கிறேன், எவ்வளவு வேதனை தெரியுமா? இந்தியாவுடைய தலை சிறந்த பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ், மிகப்பெரிய எழுத்தாளர் கோவிந்த் பன்சாரே, கல்பூர்ஜி, தபோல்கர், இவங்களாம் யாருங்க? ரவுடியாங்க. இவர்களெல்லாம் கொலை செய்யப்படலையா? கௌரி லங்கேஷ் கொலை செய்யப்பட்டதை தாங்க முடியாமல் தானே நடிகர் பிரகாஷ் ராஜ் வீதிக்கு வந்தார். என் கண்ணு முன்னாடியே அப்படி கொள்றானுல அப்படின்னு சொல்லிதானே வந்தார். ஆக ஒரு கட்சி தன்னை விமர்சிப்பவர்களை, தன்னை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று என்ன செய்கிறது? முயற்சிக்கிறது. எனவே கொலை கொள்ளை கலவரத்தில் நம்பிக்கை கொண்ட கட்சியாக இது இருக்கிற காரணத்தினால் ரவுடிகள் நம்ம கொள்கையோடு இந்த கொள்கை இணைந்து போகிறது என்று ரவுடிகள் போய் அங்கு சேர்வதற்கு செல்கிறார். நான் என்ன கேட்க விரும்புகிறோம்னா, ஏன் கலவரம் மட்டும் பண்ணுறாங்க? இன்னொரு கேள்வி இருக்குல்ல, ஏன் கலவரம் மட்டும் பண்ணுறாங்க? கலவரம் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது இந்த கட்சி கலவரத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, இந்த கட்சி யாரால் வழிநடத்தப்படுகிறது? பார்ப்பனர்களால் வழிநடத்தப்படுகிறது. அதான உண்மை. ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படுகிறது. ஆர்எஸ்எஸ்க்கு தலைவர் இவங்க சொல்கிறாங்கல்ல, தலித்த ஜனாதிபதி ஆகணும், தலைவர் பிஜேபி தலைவராக ஒரு தலித்தை கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு தலித்தை போடுங்களே பார்ப்போம். இன்றைக்கு வரைக்கும் 1925 ஆர்எஸ்எஸ் துவக்கப்பட்ட காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பார்ப்பனர்கள் மட்டுமே அதற்கு தலைமை வகிப்பது ஏன்? ஏன்னா அது மட்டும் இங்கே வழிநடத்தப்படும். அதில் பெண்கள் கூட கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல பெண்கள் உறுப்பினராக முடியாது. இங்கே நிறைய மாமியை உட்காந்துக்கிட்டு ஏதோ ஏதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, கமெண்ட்கள் போடுறாங்க. ஐயோ பரிதாபம், உங்களை நினைச்சா எங்களுக்கு பரிதாபம் தான் வருது. ஆர்எஸ்எஸ்ல பெண்கள் உறுப்பினராக முடியாது. உறுப்பினர் கார்டும் கிடையாது. யார் இருக்காங்க இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியாது. இருப்பாங்க எல்லாரும், ஆனால் அந்த அமைப்புக்கு தலைமை தாங்குவது யார்? பார்ப்பனர்கள் தானே தலைமை தாங்குறாங்க. ஏன் அதில் ஒரு பேங்கோட போடுங்களேன், ஏன் அதில் ஒரு ஷெட்யூல்டு காஸ்டில் ஒரு ஆளை போடுங்களேன் பார்ப்பேன். ஒரு காலும் போட மாட்டாங்க, ஒரு காலும் போட மாட்டான். இந்த பார்ப்பனர்கள் தலைமையில் வழிநடத்தக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு எதன் மேல் நம்பிக்கை வைக்கும்? இந்தியாவில் பார்ப்பனர்கள் செய்த ஒரு நல்ல காரியம் இந்த மண்ணில் 2000 ஆண்டு காலமாக மத்திய ஆசியாவுடைய கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த நாட்டில் வந்து வாழ்ந்தவன் இந்த மண்ணுக்கு செய்த ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க. பார்ப்பனர்கள் செஞ்ச நல்ல காரியம் ஒன்று சொல்லுங்க. பார்ப்பனியம்னா என்ன? பார்ப்பனியம்னா என்ன சொல்லுங்க? உன்னை விட நான் மேலானவன், உன்னை விட நான் மேலானவன் என்ற ஒற்றை வரியில் கட்டமைக்கப்பட்டது பார்ப்பனியம். சமத்துவத்தை என்னைக்காச்சும் நேசிச்சிருக்காது? அதனுடைய கொள்கையா தானா? சமத்துவம் பெற்ற ஒரு சமூகத்தை வைத்திருக்கணும்னா அது கலவரத்தை தானே பண்ணும். அதுதான் அதனுடைய மூலம். மூலம் எங்கிருந்து வருகிறது தான் நம்ம பார்க்குறோம். மனிதர்கள் அனைவரும் சமம் அல்ல என்ற கருத்தை அவர்கள் கொண்டவர்கள். அதான் சொல்கிறானே ஒருத்தன், ஒரு வெங்கடகிருஷ்ணன் ஒருத்தன், நாயிலேயே சமத்துவம் கிடையாது, நாயிலேயே வேற வேற நாய் இருக்கு,
அப்படின்னு மனிதர்களை பார்த்து நாயின்னு கேட்டானா இல்லையா? கேட்டவன் தானே ஒருத்தன் கேட்கிற வெங்கடகிருஷ்ணன் ஒருத்தன் கேட்டான்ல. தமிழ்நாட்டில் எவ்வளவு பகிரங்கமாக ஒரு மேடையின் மீது ஏறி நின்று கொண்டு தமிழ்நாட்டில் நாய்கள் எல்லாம் அல்சேஷன் நாய் இருக்கு, அந்த நாய் இருக்கு, இந்த நாய் இருக்கு, அதெல்லாம் நாய்கள் போலதான் மனிதர்களும் எல்லாரும் தனித்தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசினானா இல்லையா? ஏதாவது ஒரு வழக்கு போடணுமா? எத்தனை நீதிமன்ற நீதிபதிகள் உட்கார்ந்து அந்த வீடியோவை பார்க்குறீங்க? உங்களால் நினைத்தால் அவன் மேலே அவனை கோர்ட்டுக்கு 5 நிமிஷத்தில் கொண்டு வர முடியுமா முடியாதா? நான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை, உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு நான் வேண்டுகோளை இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வைக்கிறேன். நீங்கள் அவன் வெங்கடகிருஷ்ணனை கொண்டு வர வேணாம், என்ன நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க, என்ன நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க, நான் பேசுறேன் கோர்ட்ல எனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்று, 2 மாதமாக என்னவெல்லாம் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று நீதிமன்றத்தில் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் சொல்றேன் ஏன் வாரேன்னு சொல்லி என்னை நீங்கள் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏற்ற அனுமதியுங்கள். நீதிபதிகள் என்னை அனுமதியுங்கள், என்னை அழையுங்கள். அதே போல பாருங்க இந்த அண்ணாமலை என்ன பிரச்சனை. அண்ணாமலை வந்து ஐபிஎஸ்சி எப்படி ஆனாரு அப்படின்னு நான் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் கேட்ட கேள்வி என்ன, அண்ணாமலையினுடைய மார்க் வந்து 927. அவர் வந்து நேர்முகத்தில் எது நேர்முக தேர்வில் 240, மொத்தம் 1167 மார்க் வாங்கி அவர் வந்திருக்கிறார். எழுத்து தேர்வில் குறைவாக மதிப்பெண் பெற்ற அண்ணாமலை நேர்முக தேர்வில் அதிகமான மார்க்கை பெற்றிருக்கிறார். இந்த தகவல்கள் நான் சொன்னதை அப்படியே சொல்கிறேன், இந்த தகவல்கள் இணையங்களில் கட்டுரைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை வைத்து நான் உங்களிடையே இதை சொல்கிறேன். இதுதான் நான் பேசினது. அதில் நான் எதை அடிப்படையாக வைத்து ஆதாரமாக நான் முன்வைத்தேன், நண்பர்கள் எழுத்தாளர் மருதையன் எழுத்தாளர், நான் அன்றைக்கி அவரை சொல்லலை, எழுத்தாளர் மருதையனுடைய வெப்சைட் பக்கத்தில் போங்க. சாரதி என்ற ஒரு எழுத்தாளர் இவரை பற்றி ஆய்வு செய்து ஒரு மிகப்பெரிய கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் அவருடைய நம்பர் பதிவு எண் வேற, அவருடைய என்ரோல் பண்ணும்போது அவருடைய வேற, ஐபிஎஸ் ஆக அவர் டிகிரி ஆனதுக்கு பின்னாடி அவருடைய எண் வேற. புரிஞ்சுக்கங்க, ஒருத்தனை விட்டு இப்போ ஒரு 3-4 நாளாக வந்து ஒரு 2-3 சின்ன பயல்களை விட்டு என்னை பேச விட்டுட்டு இருக்காங்க. வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு, நிறைய நண்பர்கள் இன்பாக்ஸில். அதில் அவன் என்ன சொல்கிறான்னா, அவருடைய அந்த என்ன நீ சொல்லணும்னு தானே நானும் ஒரு நம்பரை சொல்லிட்டு விட்டேன், நீ இப்போ அந்த நம்பரை சொல்கிற, நான் சொல்கிற நம்பரை 00068 35. சரி, நான் என்ன சொன்னேன், 05 08 09 அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணா, முதல் நாள் ஒரு இதை போட்டு ஊயின்னு பேசினான். ரெண்டாவது அவர் ஏன் நான் சொன்ன அந்த நம்பரையே தப்பாக மாற்றி சொன்னான். மாற்றி சொல்லிட்டு நான் அந்த நம்பரை மாற்றி சொல்லிட்டேன், அதனால் அவர் சொன்ன இந்த நம்பரு, இந்த நம்பர் அவர் போய் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னேன். நான் கேட்குறேன், எப்பா நான் 1 மணி நேரம் 15 நிமிஷம் பேசினேன், ரெண்டாவது பேசின வீடியோவை ஃபேஸ்புக்குக்காரே வெளியவே விடலை, நான் பேசின அந்த நிமிஷத்தில் அந்த நம்பர் ரெண்டாவது நம்பர் அவருடைய பதிவு எண் அப்படிங்கிறது ஒன்று, அவர் என்ரோல் ஆன நம்பர் ஒன்று, அவர் செலக்ட் ஆன நம்பர் ஒன்று. இது கூட உனக்கு தெரியாதாப்பா, அவர் செலக்ட் ஆன நம்பர் 00068 35 அந்த நம்பரு, அவர் 927 நான் சொன்னேன், அவர் 970, 240 சொன்னேன், 210. சரி, இந்த மார்க் வாங்கின ஒருத்தருக்கு எப்படி அவர் உள்ள ஐபிஎஸ் போனார், செலக்ட் பண்ணியா போனாரு, அதுக்கு பக்கத்தில் ஓபிசின்னு ஒன்று போட்டிருக்கானே பார்த்தியா, அவர் இன்னைக்கு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? நான் அதைத்தானே கேட்குறேன், இடஒதுக்கீடுக்கு எதிராக அண்ணாமலை பேசுகிறாரா இல்லையா? மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிராக, இடஒதுக்கீடு கூடாதுங்கிற கொள்கைக்கு ஆதரவாக அண்ணாமலை பேசுகிறாரா இல்லையா? நீ எப்படி ஓபிசியில் போனேன்னு தானே நான் கேட்குறேன், ஓபிசியில் நீ போகலாமா போகக்கூடாதுல்ல? ஓபிசி என்ற ஒரு இடஒதுக்கீடு இருந்த காரணத்தினால தானே அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக முடிந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளராக இருக்கட்டும், நாடாரா இருக்கட்டும், தேவரா இருக்கட்டும், கோணரா இருக்கட்டும், எந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்க இன்னைக்கு ஐபிஎஸ் போகணுமா வேண்டாமா? அந்த ஐபிஎஸ் போக விடாம மருத்துவ படிப்புக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு மத்திய அரசாங்கம் சொல்லிச்சே, அதற்கு ஆதரவாக அண்ணாமலை பேசினாரா இல்லையா? அதைத்தானே நாங்க கேட்கிறோம், எங்க இடஒதுக்கீடு மீது. சரி, அந்த அண்ணாமலை நீங்க நிறைய விவரம் அதுக்குள்ள இருக்கு,
நான் கேட்கிறேன் அந்த அண்ணாமலை ஒரு மீடியா பேசுறார் என்ன சொல்றாரு இதுக்கு நீ பதில் சொல்லப்பா நீ பேசுறவங்க இதுல பதில் சொல்லு அண்ணாமலை பேசுகிறார் ஜாதி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜாதியின் அடிப்படையில் அவர்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும் அதுதான் தர்மம் நான் கேட்கிறேன் நீ எப்படி ஆறு ஆண்டு கால ஐபிஎஸ் வேலை பார்த்த நீ எப்படி வேலை பார்த்த நீ ஐபிஎஸ் உறுதிமொழி எடுப்ப தெரியுமா காவல்துறையில் பணியாற்ற போறேன்னு ஒரு உறுதிமொழி எடுப்ப தெரியுமா நீ சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாசகம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எந்த பக்கத்தில் இருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி செயல்படுவேன் என்று சொல்லி ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் சார்ஜ் எடுக்கிற பொழுது அவர் சத்திய பிரமாணம் பண்ணி சார்ஜ் எடுக்கிறாரு ஐபிஎஸ் ஆக நீங்கள் பதவியேற்ற பொழுது அண்ணாமலை நீங்க என்ன சொல்லி பதவியேற்றீங்க ஜாதிக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் தான் ஒருவர் செய்ய வேண்டும் அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னீங்களா சொன்னியாயா சொல்லல அப்புறம் என்ன இன்னைக்கு வந்து உட்கார்ந்து ஊருக்குள்ள ஒரு ஜாதி சரி அந்த ஜாதிப்படி அந்த கர்மாவை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா அதை நீ செய் எல்லா ஜாதிக்கும் அதான்னு சொல்லி சொல்றதுக்கு நீ யாரு நாங்கள் அந்த கர்மா அந்த கர்மத்துக்கு எதிராக போராடுகிறோம் ஜாதிகளுக்கு ஆதரவாக பார்ப்பனியை வகுத்து கொடுத்ததற்கு ஆதரவாக ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் பேசலாமா தானே நான் கேட்கிறேன் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் பேசலாமா சரி இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஒரு கட்சியினுடைய மாநில துணை அவர் எந்த கட்சியிலையும் போய் சேரட்டும்ங்க பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேரட்டும் அவரே ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிறட்டும் எதனாலும் செய்யட்டும் சங்கியில் என்ன கேட்குறாங்க திமுககாரர் கடையில் போய் தப்பு பண்ணலையா அதிமுககாரர் தப்பு பண்ணலையா அப்படின்னு கேட்க உடனே ஒரு பதில் கேள்வி கேட்குறேன் திமுககாரர் ஒரு கடையில் போய் தப்பு பண்ணார் ஒரு செய்தி வந்தவுடனே மறுநாள் காலையில் அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகம் என்ன சொல்கிறது அதிமுக என்ன சொல்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்கிறது குற்றத்தில் ஈடுபட்டவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் இன்றிலிருந்து கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்படுகிறார் சொல்றாங்களா இல்லையா அதனால அந்த கட்சிக்கு அது கொள்கை கிடையாது தப்பு பண்றது ஒரு கடையில் போய் உடைக்கிறது இல்லை வேற ஏதாவது ஒரு பெண்கள்கிட்ட தப்பா நடந்துகிறது ஒரு கட்சியின் கொள்கை கிடையாது நான் கேட்கிறேன் அண்ணாமலைகிட்ட நேற்று 7 ரவுடி வந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு 6 ரவுடி சேர்ந்தேன் எங்க கல்வெட்டு ரவி அறம் ராஜா அப்படின்னு அடைக்கலம் இது குறித்து மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை என்ன பதில் சொல்கிறார் சேர்ந்தது சரி என்கிறாரா பாரதிய ஜனதா கட்சியிலே ரவுடிகளை சேர்ப்பதற்கு அண்ணாமலை ஐபிஎஸ் உடைய கருத்து என்ன சொல்லணுமா வேண்டாமா ரவுடிகளை கட்சியில் சேர்ப்பதற்கு நான் உடன்படுகிறேன் என்று அண்ணாமலை நாளை காலில் பேசணுமா வேண்டாமா இல்ல உங்க கட்சியிலிருந்து அறிக்கை விடணுமா வேண்டாமா ரவுடி வந்து சேர வந்திருக்கான் போலீஸ் போய் அதை பிடிக்க போகுது அது எப்படி ரவுடியை பிடிக்கலாம்னு 50 பேர் ஸ்டேஷனுக்கு போறீங்கன்னா உன் கட்சி என்ன கட்சி சரி அது உன் கட்சி கொள்கையாவே இருக்கட்டும் இருந்துட்டு போ வச்சுக்க நாங்க என்ன கேட்கறேன் தெரியுமா அதுல உங்களுக்கு என்னப்பா சங்கடம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சார் ஒரே ஒரு விஷயம்தான் சார் தெருவழியா நாய் போய்கிட்டு இருந்துச்சு சார் தெருவழியா நாய் குலைச்சிக்கிட்டு போச்சு நான் வீட்டுக்குள்ள உட்காந்துருந்து எனக்கு கவலை இல்லை ஏதோ ஒரு நாய் தெருவில் குலைச்சிக்கிட்டு போச்சுன்னு நான் பேசாமல் இருந்தேன் அந்த நாய் போய் இன்னொரு 4 நாயை கூட்டிகிட்டு வந்துச்சு அதுவும் தெருவழியாக குலைச்சிக்கிட்டே போச்சு சரி அந்த நாய் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் 4 நாயோடு சேர்ந்து போகுதுன்னு நான் பேசாமல் இருந்தேன் 5 நாய் ஒன்று சேர்ந்து என் வீட்டுக்குள்ளே வர பார்க்குது சார் நான் நாயாக பார்த்தவன் என் வீட்டுக்குள்ளே வரும்போது நாங்கள் பேசுவோம்டா எவடா இருந்தாலும் பேசுவோம்டா நீ ஐபிஎஸ் இருந்தானே யாராக இருந்தானே நீ பதில் சொல்லணுமா வேண்டாமா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றவர்கள் நாங்கள் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை ஏற்றவர்கள் நாங்கள் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தின் மீது சத்திய பிரமாணம் செய்துவிட்டு ரவுடிகளையும் கொள்ளையாளிகளையும் போதை மருந்து கடத்துபவனையும் கட்சிக்குள் சேர்க்கிற பொழுது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மறுக்கணுமா வேண்டாமா இந்த கேள்வியை கேட்டால் நீ என்னை கிறிஸ்தவ என்று சொல்வியா கிறிஸ்தவ மதவெறி என்று நீ ட்விட் போடுவியா கிறிஸ்தவ மதவெறி என்று நீ வீடியோ போடுவியா நான் கேட்கிறேன் இப்ப உனக்கு பதில நீ எல்லா பேரும் நீதிமன்றத்தின் படிக்கட்டுக்கு வர வேண்டும் நான் உடனே சும்மா விட மாட்டேன் என்னடா எல்லாரையும் மிரட்டி பாக்குறீங்களா ஊருக்குள்ள எவனும் வாழக்கூடாதா மிரட்டியா பாக்குறீங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கிறோம் அதன்படி நாங்கள் வாழ்கிறோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு மனிதனுக்கு ஒரு மதம் சம்பந்தப்பட்டவனுக்கு எதை வலியுறுத்தி இருக்கிறதோ அதன்படி ஒரு மனிதன் வாழ்கிறான்
அதை எதிராக வாழ்ந்தால் அவன் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும். அதான உண்மை, அதான நடக்குது. நியாயம் தர்மம் நான் கேட்கிறேன். இதுல வந்து என்ன போட்டிருக்கானுன்னா, ஒரு கிறிஸ்தவ மதவெறியன், நான் இந்த நேரலையின் வாயிலாக, ஏன்னா இந்த நேரலையில் எனக்கு தெரிஞ்சு 6 நீதிபதிகள் இருக்கீங்க, 6 நீதிபதிகள் எனது நட்பு வட்டத்தில் இருக்கிறீர்கள், எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். தயவு செய்து இதை ஒரு வழக்காக நீங்கள் எடுக்க வேண்டும், இல்லையே நான் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்கிறேன், உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எனக்கு முடிவு கட்டி ஆகணும். இவர்கள் மிரட்டி கொண்டே இருப்பார்களா? இவர்கள் மிரட்டலுக்கு நாங்கள் பயந்து கொண்டே வாழணுமா? சேவியர் என்பது எங்க அப்பா அத்தா எனக்கு வச்ச பேர். எங்க அம்மா சாகும் போது, டே உனக்கு வச்ச பேர் நீ கடவுள் நம்பிக்கை இல்லாம போயிட்ட, அந்த நான் வச்ச பேரை எடுத்துடாதடான்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக அந்த பேரை நான் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு அந்த பேருக்கு எனக்கு அவ்வளவுதான் சம்பந்தம். அந்த புனிதர் ஒருத்தர் வந்தாரு, அந்த புனிதராக நான் மதிப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர் வந்தாரு, கடற்கரை முழுவதும் போய் அவர் மத பிரசங்கம் பண்ணாரு, மீனவர்களை முழுவதும் அவர் சேர்த்தார், அமைப்புல சேர்த்தாரு, கிறிஸ்தவர்களாக மாத்தினாரு. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய முதல் பனிமய மாதா தேவாலயம் தான் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட முதல் தேவாலயம். அவர் மணப்பாடில் போய் ஒரு சர்ச்சை கட்டினார், அவர் பேர் தான் சேவியர். அந்த பேரை எனக்கு வச்சிருக்காங்க. கடற்கரை பகுதி முழுவதும் அவரது பெயர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வீட்டில் இருக்கும், அங்கிருந்து வெளியேறி உள்பகுதிகளுக்கு வந்து வாழ்ந்தவர்கள் வீடுகளில் இருக்கும். சேவியருங்கிறவர் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த முதல் நபர். அதனால் அவர் பேரை ஒரு குடும்பத்தில் எல்லாரும் கிறிஸ்தவத்துக்கு மாறினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுருப்பாங்க ஒரு பேரை. அது மூத்த பையனாக இருந்தான்னா ஒரு பேரை வச்சுருப்பாங்க. அதைத்தான் எனக்கு வச்சுருந்தாங்க. நான் பேர் நான் தானே வச்சுருக்கேன், சூர்யா சேவியர்னு தானே பேர் வச்சுருக்கேன், சேவியர்னு நான் தானே அடையாளப்படுத்தியிருக்கேன், இல்லாட்டா நீ என்னை கண்டுபிடிச்சிருவியா? வெறும் சூர்யான்னு வச்சுருந்தா என்ன செய்வேன், சோதியாக திட்டுவியா? இல்லை வெறும் சூர்யான்னு வச்சுருந்தேன்னா யார், சிவகுமாரை திட்டுவியா? என்னடா உங்கள் கணக்கு, என்ன உங்க கணக்கு? நான் நீதிபதியை பார்த்து கேட்கிறேன், எனக்கு கிறிஸ்தவ மதத்தில் நம்பிக்கை இல்லை, நாளை காலை நான் கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியேறுகிறேன். அந்த கிறிஸ்தவ மதத்தில் அந்த சர்ச்சில் எனக்கு குறிப்பேடு வச்சிருப்பாங்க, என் பேர் இருக்கிறதுனால, என் மனைவி இருக்கிறதுனால. என் மனைவி கூட இந்து, விடுங்க, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பல பேர் இந்து, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவங்க இருக்காங்க, எல்லாம் ஒரு இந்துவா இருந்துதான் எல்லாரும் மாறி இருப்பாங்க. அதுக்குள்ள வரலாறு போய் கேட்டோம்னா அது ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க என்ன ஜாதிய கொடுமையால் மாறி கிறிஸ்தவத்தை ஏற்றார்கள் என்று ஒவ்வொரு ஜாதியும் வரலாறு சொல்லும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கிறிஸ்தவன் என்ற பெயரை நாளை காலையில் சேவியர் என்ற பெயரை நீக்கி விடுகிறேன். சூர்யா என்பது நான் என் பொண்ணுக்கு வச்ச பேர், என் பொண்ணுக்கு நான் வச்ச பேர் சூர்யா, சூரியன் தான் நிலையானது அப்படின்னு சொல்லி நான் சூரிய என்ற பெயரை வச்சேன். எது, நான் இயற்கையாக தான் பேர் வச்சேன் என் பிள்ளைக்கு. அதனால் நான் என் பொண்ணுடைய பேரை முதல்ல போட்டேன், சூர்யா சேவியருங்கிறது என் பொண்ணுடைய பேர், என் பொண்ணு பேர் தான், என் பேர் சேவியர் தான் வையி. நான் சேவியருங்கிற பேரை எடுத்திருந்தேன். நான் நீதிமன்றத்தை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எனக்கு வழங்கிய பாதுகாப்பின் அடிப்படையில் இந்த சமூகத்தில் சேவியர் என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிற ஒரே காரணத்திற்காக நான் வாழ்வதற்கு அச்சுறுத்தப்படுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியால் அச்சுறுத்தப்படுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய குண்டர்களால் அச்சுறுத்தப்படுகிறேன், எனக்கு நியாயம் வழங்க வேண்டும். நான் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுக்கு ஏறுவேன், எனக்கு எந்த மதமும் தேவையில்லை, எந்த ஜாதியும் தேவையில்லை, நான் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பை நீதிமன்றத்தினுடைய கதவுகள் திறக்க வேண்டும், திறக்க வைப்போம். நான் வழக்கு போடுவேன், எனக்காக மாத்திரம் இல்லை, நான் வழக்கு நாளைக்கு தாக்கல் பண்ண போறேன், இந்த வாரத்தில் தாக்கல் பண்ணுவேன். என்னை மிரட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் நான் என்னுடைய கருத்தை சேவியர் என்ற பெயர் வைத்திருக்கிற ஒரே காரணத்திற்காக நீ யாரடா போடுவது என்று கேட்டால் அவன் யார்? ஏண்டா பிஜேபியில் இருக்கிறவனை விமர்சித்தா இந்து மதத்தை விமர்சித்தோம்னு அர்த்தமா? உங்களுக்கு பிள்ளையாருக்கு என்ன சம்பந்தம், உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? பங்குனி உத்திர திருவிழாவில் முருகனுக்கு பால் குடந்துக்கிட்டு போவான் பாரு, அந்த பால் குடந்துக்கிட்டு போறவனுடைய குடத்தை தாங்கிக்கிட்டு கூட ஓடுன போட்டா நான் கட்டட்டா, நான் ஓடுன போட்டாங்க கட்டட்டா?
எங்கள் ஊர் பங்குனி உத்திர கோயில் திருவிழாவில் போய் உட்காந்து வள்ளி திருமண நாடகத்தை காலையில் 5 மணி வரை பார்த்துட்டு வந்தது. முருகன் விழாவில் கலந்து கொண்ட படங்களை நான் கேட்டுட்டா, முருகனுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம், பிள்ளையாருக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம். கடவுளை வைத்துக் கொண்டு கலவரம் செய்யக்கூடிய காட்டு முராண்டிகள், நீ என்னடா பிஜேபியை பேசினா இந்து மதத்தை விமர்சிக்கிறார்கள், இந்து மதத்துக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு, பதில் சொல்லு, என்ன மிரட்டி பார்க்கிற. எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும். நான் இங்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், நான் சொல்லக்கூடிய மதங்கள்ல நான் இப்ப ஒரு பெரிய பட்டியலை இந்தியாவில் உருவான மதங்களை சொல்ல போறேன். இந்த பட்டியல்ல முதல்ல முன்னோர் வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, தாய் தந்தையர் வழிபாடு, அதான் நம்ம அந்த போய் முன்னோர் வழிபாட்டில் காது குத்தி மொட்டை போட்டு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், அதான் முன்னோர் வழிபாடு. அந்த முன்னோர் வழிபாட்டை, நடுகள் வழிபாட்டை, குலதெய்வ வழிபாட்டை இல்லாத எவன் இருக்கான் தமிழ்நாட்டில்? எல்லாரும் செய்வாங்க. அந்த முன்னோர் வழிபாடு தான் முதன்மையான வழிபாடு. அதற்கு பின்னாடி உலகத்திலேயே தோன்றிய முதல் மதம் ஆசிவகம். அந்த ஆசிவகம்னு ஒரு மதம் தோன்றியது, மறந்துடாதீங்க நண்பர்களே. ஆசிவகம், ஆசிவகம்னா என்ன அர்த்தம்? ஆசுனா சுத்தமான, ஈவுனா தீர்வை தரக்கூடிய, அகம்னா இருப்பிடம். சுத்தமான தீர்வை தரக்கூடிய இருப்பிடம் ஆசி, ஈவு, அகம், ஆசிவகம். ஆசிவகம் தான் இந்தியாவில் உருவான முதல் மதம். அந்த மதம் தோன்றியது திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெல்லரை, மக்களை கோசலர் துவக்கிய மதம் அது. அதுதான் ஐயனாரை உருவாக்கியது. ஐயனார் இன்றைக்கும் எல்லா ஊர்களிலும் வணங்கப்படக்கூடியவர். ஆசிவகத்தினுடைய எச்சம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா? கிறிஸ்தவராக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், ஐயனாரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு மாதிரி அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பார். இது ஒன்றாச்சா. ஆசிவக மதத்தினுடைய தாக்கம் ஒவ்வொரு எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருக்காது இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் எடுத்துக்கங்க பௌத்தம். பௌத்தத்தினுடைய இதுதான் இல்லை, நீங்கள் வந்து எண்ணெய் ஏற்றி வீடு விளக்கேற்றுறது எது பௌத்தந்தான். அன்றைக்கி திருமாவளவன் வந்து அவர் அக்கா இறந்து போனதில் வந்து ஒரு சடங்கு செஞ்சார் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் பௌத்த ரீதியான சடங்கை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு பௌத்தம் அதை செய்ய சொன்னது செஞ்சார். பூசாரியை வச்சு அவர் ஒன்று, பாப்பாங்களை வச்சு அவர் ஒன்று விழா நடத்தலை. அது அன்றைக்கு அவர்களால் செய்யப்பட்டது. பறையர்கள் தான் ஆதி பூசாரிகள். பாப்பானுக்கு மூப்பு பறையை கேட்பார் இல்லாமல் கீழ்ஜாதி ஆனான் என்பது வழக்கு. பாப்பானுக்கு மூப்பு பறையன் அவர்கள் தான் அன்றைக்கு மனிதர்களை, மனதை பக்குவப்படுத்தியவர்கள். பயப்படாதீங்கன்னு சொன்னவங்க அவங்க தான் அறத்தை போதித்தவர்கள். அவர்கள் சொன்னாங்க, எனவேதான் அவர்கள் என்ன செய்கிறாங்க. அன்னைக்கு அவர் வச்சிருந்த அந்த வழிபாட்டு முறையானது அது, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். பௌத்தத்தினுடைய வாழ்வியல் முறை கிறிஸ்தவ குடும்பத்திலே இருக்கும், இஸ்லாத்தில் கூட இருக்கும். சமணத்தினுடைய வாழ்வியல் முறை எல்லா மதத்துக்குள்ளே இருக்கும். சமணத்தினுடைய வாழ்வியல் முறை, கிறிஸ்தவத்தினுடைய வாழ்வியல் முறை எல்லாத்துலையும் இருக்கும். வேளாங்கண்ணி கோயிலுக்கு போங்க, எல்லா மதத்துக்காரங்களும் வந்து ஒரு மந்திரத்தை, ஒரு தாயத்தை கட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நாகூருக்கு போங்க சார், நான் சொல்கிறேன், திருநெல்வேலியிலிருந்து இந்த பின்னாடி என் வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் விஜய நாராயணம்னு ஒரு ஊர் இருக்கு சார், தெற்கு விஜய நாராயணம். நீங்கள் எடுத்து கூகுளில் போட்டு பாருங்கள். அந்த தெற்கு விஜய நாராயணத்தில் 99% பேர் வாழ்பவர்கள் யார் தெரியுமா? மறவர்கள், தேவர்கள். தேவர் தான் அந்த ஊரில் வாழ்கிறாங்க, தெற்கு விஜய நாராயணம். அந்த ஊரில் முஸ்லீம் குடும்பங்களே கிடையாது சார், முஸ்லீம் குடும்பம் ஒரு குடும்பம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஆடி மாதம் 1ஆம் தேதி அங்கே ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவுக்கு பேர் மேட்டப்பிள்ளை தர்கா. ஆடி மாதம் 1ஆம் தேதி உலகத்தில் பூரா இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல பேர் அந்த தர்காவிற்கு வந்து விடுவார்கள். அந்த தர்காவில் என்ன நடக்கும் தெரியுமா சார்? அந்த தர்காவில் 3 நாள் 4 நாள் விழா நடக்கும் சந்தனக்கூடு. மறவர்கள் அனைவரும், தேவர்கள் அனைவரும் வீட்டை காலி பண்ணி வெளியே வந்து படுத்துக்குவாங்க. வெளியே இருந்து வந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் வீடுகளுக்குள்ளே போய் சென்று விடுவார்கள். போய் பாருமோ பாரதிய ஜனதா கட்சிக்கார தெற்கு விஜய நாராயண, நாங்குநேரிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, ஐஎன்எஸ் படைத்தளம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு தெற்கு விஜய நாராயணம். மேத்தப்பிள்ளை தர்கா,
அந்த விழா நடந்து முடிகிற வரைக்கும் அந்த ஊர்ல யாரும் சாராயம் குடிக்க கூடாது, யாரும் பொம்பளை பிள்ளைல கேலி பேசக்கூடாது, யாரும் பீடி சிகரெட் குடிக்க கூடாது. தெரியுமா, முழுக்க முழுக்க மறவர்கள் வாழக்கூடிய ஒரு பூமி தெற்கு விஜய நாராயணன் மறவர்கள் அனைவரும் வீட்டை காலி பண்ணி ரோட்டில் வந்து படுப்பாங்க. இஸ்லாமியர்கள் அனைவரும் அவர்கள் வீடுகளுக்குள்ளே போய் படுப்பார்கள். என்னை கேட்டால் கவிஞர் மு மேத்தா கூட இந்த மேத்தப்பிள்ளை தர்காவினுடைய பெயரால் வைக்கப்பட்ட பெயர் என்று தான் நான் நினைக்கிறேன். மேத்தான்னு பெயர் வைப்பாங்க. தமிழ்நாட்டுடைய மரபது, அது இஸ்லாமியராக இருக்கட்டும் எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், எட்டயபுரத்தில் போங்க உமர் புலவர் தர்கா இருக்கு, சீரா புராணம் எழுதிய உமர் புலவர், உமர் புலவர் பேரால உமர் தேவர் உமர் கோனார்னு பேர் வைப்பாங்க, உமர் அம்மான்னு பேர் வைப்பாங்க. அவர் ஒரு இஸ்லாமியர். தமிழ்நாட்டுடைய மரபு சார் இது. யார் சார் இந்த மதம் அந்த மதம்னு பார்த்தா எல்லா மதத்தையும் எல்லாரும் கும்பிட்டா சார். கிறிஸ்தவத்தை கும்பிட்டா, இஸ்லாத்தை கும்பிட்டா, சைவத்தை கும்பிட்டா, வைணவத்தை கும்பிட்டா, பௌத்தத்தை கும்பிட்டா, சமணத்தை கும்பிட்டா, ஆசீவகத்தை கும்பிட்டா, நடுகள் வழிபாடை கும்பிட்டா, இவ்வளவத்தையும் பாப்பா கும்பிடுவான சார். நீங்க எல்லாத்தையும் கும்பிடுறீங்கல்ல, ஒரு பாப்பா நான் சொன்ன இத்தனையில ஒன்ன கும்பிடுவாடா? பீடி நிப்பேடுங்க. தங்களை அதிகாரத்தில் நிற்க வைக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களை மத ரீதியாக மோத விடுவது, அவன் பேரப்பாரு இவன் பேரப்பாரு அப்படின்னு கலவரத்தை உருவாக்குவது, இதான்டா உங்க அயோக்கிய ராசிகள் உங்க வேலை. இதை வட மாநிலத்தில் செஞ்சீங்க, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அதை செய்வதற்கு காலூன்றி இருக்கிறீர்கள். பாப்பா செஞ்ச வேலை என்ன, ஒரு ரவுடிய கார்ல ஏத்தி தப்பிச்சு கூட்டு போறது. ஆக ஒவ்வொரு மதத்தினுடைய, இது நான் சொன்ன இத்தனை மதங்களுடைய தாக்கமும் எந்த ஒரு மதத்தை இன்றைக்கு பின்பற்றவராக இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருக்கு, அவங்க வீட்டில் இருக்கு விளக்கேற்றுறதா இருக்குதா, அது பௌத்த முறை, சமண முறை இருக்கு, எல்லா முறையும் எல்லா மனிதர்கள்கிட்ட ஒவ்வொரு மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து வச்சிருப்பாங்க. பார்ப்பனர்களிடம் எடுத்து வைக்கக்கூடிய நல்ல விஷயம் ஏதேனும் ஒன்று சொல்லுங்கள். சரி, நான் சொல்லிட்டேன், நான் நாளைக்கு காலையில் நான் இந்த ஒரு நொடியிலிருந்து கிறிஸ்தவ மதத்தில் என் பெயரை நீக்கி விடுகிறேன். நாளைக்கு காலையில் நான் வாரேன், எங்கே வரணும் சொல்லு, நான் உன் மதத்தில் சேர வரேன். ஒரு கிறிஸ்தவன் போய் சேரணும்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சர்ச்சுக்கு போகணும், ஒரு பாதிரியார் இருப்பார், மந்திரிச்சு தெளிப்பார், இயேசுவை ஏற்றுக்கிறியான்னு கேட்பாரு, ஆமான்னு சொல்லுவேன், நான் அல்லடியான்னு சொல்லுவேன், நீ ஆமன்னு சொல்லி வாயத்துறை அப்பந்தாரம் தின்னுட்டு போயிட்டே இரு, முடிஞ்சு வச்சு கிறிஸ்தவனாயிருவேன். பத்து கடலை ஏற்றுக்கிறியான்னு கேட்பாரு. ஒரு முள்ளாட்ட போங்க, ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு முள்ளா இருப்பார், அங்கே போங்க, அஞ்சு வேளை தொழுவியா, நமாஸ் பண்ணுவியா, அல்லாவை ஏற்றுக்கொள்வியா, ஏற்றுக்கொள்கிறேன், முடிஞ்சு வச்சு முஸ்லீம் ஆயிட்டான். நான் நாளைக்கு காலையில் வரேன், எவன்கிட்ட வந்து சேரணும், நான் யாத்திரா வந்து இந்து மதத்தில் சேரணும் சொல்லுங்கடா. என்னடா மிரட்டுறீங்க, மதத்தை சொல்லி மிரட்டுவீங்களா? மதம் இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் பேர் வச்சிருந்தா மிரட்டுவியா? நாளைக்கு நான் காலையில வாரேன், இந்து மதத்திலேயே சேர்றையா? யார் முன்னாடி சேரணும், சங்கராச்சாரி முன்னாடி சேர மாட்டேன். ஒரு பாப்பானுடைய காலில் மந்திடக்கூடிய வரலாறு இல்லை எனக்கு, எனக்கு பெரியார் கற்றுக் கொடுத்தது. நான் அம்பேத்கரை படித்தவன், நான் மார்க்சியம் படித்தவன், பாப்பா காலில் ஒரு காலமும் மண்டியிட மாட்டேன். யார்கிட்ட வரணும் சொல்லு, எந்த இடத்துல வந்து எவன் முன்னாடி அந்த மதத்தில் சேர வேண்டும் சொல்லு. நான் இப்ப எனக்கு நீ பதில் சொல்லணும், நீ வீடியோ போட்டீங்களா, ஏய் நீ வீடியோ போட்டீல, கிறிஸ்தவ மதவெறி என்ன போட்டீங்க, கிறிஸ்தவ மதவெறி என்ன அர்த்தம், இந்து மதத்தை நான் அவமானப்படுத்துறேன்னு அர்த்தம், அதனடா நான் இந்து மதத்துல சேர வேண்டா, எங்கடா வந்து எங்கடா சேரணும் சொல்லுங்கடா, எவன்கிட்ட வந்து சேரணும் சொல்லுவதற்கு மக்கத்தை பயணிகளா சீர்திருத்தவாதிகள் எழுந்தார்கள், சமயத்தை முறைப்படுத்தினார்கள். நீங்க சமயத்தை முறைப்படுத்துறீங்களா, நீங்க சமயத்தை முறைப்படுத்துற வேலை செய்யறீங்களா? எனவேதான் நான் நீதிமன்றத்தை பார்த்து கேட்கிறேன், இந்த சமூகத்தில் நான் வாழ வேண்டுமானால் நான் அச்சத்தோடு வாழ முடியாது, எனக்கு எந்த மதமும் வேண்டாம், எந்த ஜாதியும் வேண்டாம், என்னோடு
ஜாதியற்ற மதமற்றவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லட்சக்கணக்கான நபர்களை என்னால் அடையாளம் காட்ட முடியும். எங்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்று, எங்களால் இவர்களோடு வாழ முடியாது. இந்த கோரிக்கை எங்கிருந்து வந்தது தெரியுமா? நான் சொல்லட்டுமா? 1947 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரியுதுங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சது. இந்தியா பாகிஸ்தான் பிரிய பொழுது மத்தியிலையும் தெற்கையும் தாங்க விடுதலை கொண்டாட்டங்கள் நடந்தது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இரத்த ஆறு ஓடியது. அன்றைக்கு ஒரு கோரிக்கை வைத்தார். 50,000 தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? விரட்டி விடப்பட்டார்கள். அன்னைக்கு ரெண்டே ரெண்டு முகாம் இருந்தது. ஒன்று இந்துக்களுக்கான முகாம், சீக்கியர்களுக்கான முகாம், ரெண்டு பேர் ஒரு முகாம். இன்னொரு முகாமில் முஸ்லீம்களுக்கு மட்டுமான முகாம். ரெண்டே ரெண்டு முகாம் தான் இருந்தது. அந்த முகாமில் தாழ்த்தப்பட்ட மக்களை 50,000 பேரை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை. 50,000 பேர் 1947 அண்ணல் அம்பேத்கர் நேருவுக்கு எழுதிய கடிதம். நான் சொல்கிறேன், ஆதாரத்தையே சொல்கிறேன். நேருவுக்கு எழுதிய கடிதம், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஆவணம், கோப்பு நம்பர் G19 KW1 ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய டாக்குமெண்ட் எடுத்துப்படி நேருவுக்கு அண்ணல் அம்பேத்கர் எழுதிய கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தில் சொன்னார் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? எஸ்மா சட்டம், அவன் போட்ட முதல் சட்டம், பாகிஸ்தான்ற நாடு உருவான உடனே அவன் போட்ட சட்டம், முதல் சட்டம் எஸ்மா சட்டம். அந்த எஸ்மா சட்டத்தின்படி தாழ்த்தப்பட்டவர்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியே செல்லக்கூடாதுன்னு சட்டம் போட்டார் பாகிஸ்தான். ஏன்னா இங்கே சுத்தம் செய்வதற்கு ஆள் வேணும்னா. அதனால இங்கே வந்துட்டாங்க அவங்க. அவங்க இங்கே வந்தாச்சு, 50,000 குடும்பம் இருக்கு. அதில் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கு ரேஷன் கார்டு, நிலத்துக்கான சான்றிதழ், இதெல்லாம் இருந்தால் தான் முகாமில் ரேஷன் தருவான். இந்த மக்கள் உழைக்கும் மக்கள், வாழ வழியற்ற மக்கள். அவர்கள் உழைப்பாளிகள், அவர்கிட்ட நிலம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஆதாரமே கிடையாது. 50,000 மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த முகாமிலும் சேர்த்து கொள்ளப்படாமல், இந்து முகாமிலும் சேர்த்து கொள்ளப்படாமல், இஸ்லாமிய முகாமிலும் சேர்த்து கொள்ளப்படாமல் நடுவிலே வைத்திருந்தார்கள். பியாலால் என்ற ஒருவர், பியாலால் அவர்தான் அகில இந்திய அசுத்தஸ்தான் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பித்தார். அசுத்தஸ்தான் இயக்கம், அகில இந்திய அசுத்தஸ்தான் இயக்கம்னு போட்டு பாருங்க. அது இன்றைக்கும் இருக்கிறது. எனவே தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு பாருங்க, நான் கூட பதிவு போட்டேன். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வட மாநிலத்தில் இப்பையும் அந்த பொண்ணை முடி வச்சிருக்காருன்னு சொல்லி, அழகாக இருக்கா, ஒரு செவத்த பொண்ணுன்னு சொல்லி முடியை கட் பண்ணுறான் வட மாநிலத்தில். நான் கேட்குறேன், மோடியை நீ இதெல்லாம் பேச வேண்டாமா? நாய் வளர்க்குறது என்ன, பூனை வளர்க்குறது என்ன, ஆடு வளர்க்குறது என்ன, ஒரு பிரதமராயா நீலா? ஒரு குழந்தைய, ஒரு பொண்ணை பட்ட பகனில் ஒரு இடத்துல அவருடைய மயிர் கூந்தல் வெட்டி எறியப்படுகிறது. வட மாநிலத்தில் எத்தனை தாழ்த்தப்பட்ட மக்கள் தாக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். அதை பற்றிலாம் பேசுவதற்கு மோடிக்கு துப்பு இருக்கா? மங்கி பார்த்து மசுறு பார்த்து என்னத்தையாவது உலர வேண்டியது, பேச வேண்டியது. இந்த நாட்டினுடைய மக்களை பற்றி, அவருடைய வாழ்வை நிலை பற்றி ஏதாவது பேசுகிறாரா? அதால் எதுவும் பேசுவதற்கு தயார் இல்லை. அவர் சொன்னார், பியாலால் இவர் கடிதம் போட்டார். யார்? அண்ணல் அம்பேத்கர் கடிதம் போட்டார். அகில இந்திய அசுத்தஸ்தான் இயக்கத்தை துவங்கினார். அவர் சொன்ன முழக்கம் என்ன தெரியுமா? இந்துஸ்தானும் வேண்டாம், பாகிஸ்தானும் வேண்டாம், இங்கிலீஷ்தானும் வேண்டாம். ஏன்னா மூன்று ஸ்தானவாதிகளும் எங்களை கசக்கி பிழிகிறீர்கள். எங்கள், நாங்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், எங்களுக்கு அசுத்தஸ்தான் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி தாருங்கள் என்று அகில இந்திய அசுத்தஸ்தான் இயக்கத்தினுடைய தலைவர் திரு பியாலால் அன்றைக்கு அறிவித்தார். நான் மதிப்பு திருமாவளவன் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இந்தியாவில் வட மாநிலத்தில் இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாக்கப்படுவது மிக கொடூரமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் அசுஸ்தானை உருவாக்குங்கள். இந்துஸ்தானும் வேண்டாம், பாகிஸ்தானும் வேண்டாம், அசுஸ்தான் என்ற நாடு உருவாக வேண்டும். அந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இதற்காக பிரிவினை கோஷம் சொல்லுவியா? சொல்லு. நான் திரு பியாலால் சொன்னதையே சொல்கிறேன். எத்தனை தலித்துகள் மீது, ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன், இந்திய நாடு முழுவதும் பயணியுங்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை இவர்கள் வட மாநிலத்தில் வைத்து அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தென் மாநிலத்திலும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அகில இந்திய அசுத்தஸ்தான் இயக்கத்தை திருமாவளவன் உருவாக்க வேண்டும். அந்த நாட்டிலே நாங்கள் போய் அமைதியாக வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்திருப்பதால், தாடி வைத்திருப்பதால், குல்லா வைத்திருப்பதால் நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு அச்சுறுத்தப்படுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த நாடு தேவையில்லை. எங்களுக்கு நீதிமன்ற பதில் சொல்ல வேண்டும். ஒரு சமூக வலைதளம், அந்த சமூக வலைதளத்தில் இஸ்லாமிய பெயர் இருக்கிற காரணத்திற்காக, கிறிஸ்தவ பெயர் இருக்கிற காரணத்திற்காக, ஒடுக்கப்பட்டவன் என்ற பெயர் இருக்கிற காரணத்திற்காக எவ்வளவு நாள்தோறும் அவமானப்படுத்தப்படுகிறோம் என்பதை நீதிபதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பைக்கில் ஏறி உட்கார்ந்தது, அதை ஒருத்தர் விமர்சித்தது, அதுக்கு ₹1 ஃபைன் போடுறது, இதுதான் உங்கள் வேலை. அனுதினமும் ரணகலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள். ஜாதியின் பெயரால் மிரட்டப்படுகிறார்கள், மதத்தின் பெயரால் மிரட்டப்படுகிறார்கள், வாழ முடியாது என்று அச்சுறுத்துகிறார்கள். இந்த அச்சுறுத்தக்கூடிய கூட்டம் தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வர துடிக்கிறது. அதிகாரத்திற்கு வரக்கூடிய வர துடிக்கக்கூடிய அந்த அயோக்கிய கூட்டம் மிரட்டுவதற்கு ரவுடிகளை சேர்க்கிறது. இதை கேட்டால் எனவே நான் ரொம்ப ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன் நண்பர்களே, ரொம்ப வேதனை. நான் எதையும் சந்திப்பேன், எதையும் தாங்குவேன். ஏன்னா அத்தைய கருத்தியலை மார்க்சும் அம்பேத்கரும் பெரியாரும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். சாதாரணமான ஒரு மனிதன் என்ன செய்வான், எவ்வளோ கஷ்டப்படுவான், அது மனவேதனை எவ்வளவு உள்ளாகும். எந்த ஒருவரும் எந்த ஒரு மத நம்பிக்கையவும் புண்ணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மத நம்பிக்கையாளன் என்ற காரணத்திற்காக அவன் அச்சுறுத்தப்படுகிறான், மிரட்டப்படுகிறான் என்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை, இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள், பார்ப்பனர்கள் ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேர் இருக்க மாட்டான், மொத்தம் 30,000 35,000 பேர் இருப்பான். 35,000 பேரில் 10 பேர் ஒரு கட்சியில் தலைமையில் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களை முழுவதும் மிரட்டுவான், ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவான், போத விடுவான், மிரட்டி பார்ப்பான். எனக்கு ஒருத்தர் வீடியோ போடுறேன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி நான் பதிவு போட்டேன், கவனிச்சிக்கலாம் எல்லாரும். 8 மணிக்கு சாயல்குடி, 8:30 மணிக்கு கீழக்கரை, 9 மணிக்கு ராமநாதபுரம், மதுரை மானாமதுரை போட்டு, பரமக்குடி, சாத்தூர், திருநெல்வேலின்னு போட்டேன் தெரியுமா, எதுக்கு போட்டேன் தெரியுமா, இங்கெல்லாம் நீ வர முடியுமா என்று கேட்டான் ஒருத்தர். உன்னால் வர முடியுமான்னு கேட்டான். அவனுக்கு நான் ரூட்டு வழியாக போட்டுட்டு டயம் மாதிரி போட்டுட்டு போய்கிட்டே இருந்தேன், வாடா ஹோட்டலில் அப்படின்னு. நான் இந்த மணி நேரத்தில் இத்தனை இடத்துக்கு வருவேன், மதுரைக்குள் உன்னால் நுழைய முடியுமா கேட்கிறாங்க. மதுரையில் வந்து நின்று அந்த நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணேன். மதுரையில் திருமலையில் ஏக்கர் மகள் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன், எங்கடா வரணும்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா, என்கிட்ட அரசியலுக்கு பேசுறதுக்கெல்லாம் போனானே பண்ணுவீங்க, போன கீழே வைங்கனே அப்படின்னா பேசுறது வெளியே. நான் கிறிஸ்தவன் என்ற பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக, ஒருவர் இஸ்லாமியர் என்று பெயர் வைத்திருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக எவனாவது அச்சுறுத்தினால், நான் எவனாவது அச்சுறுத்தினால் இல்லை, அச்சுறுத்துகிறீர்கள், நான் நீதிமன்றம் செல்வேன், நீதிமன்றத்தில் கேள்விகளை வைப்பேன். இந்த மண்ணிலே நாங்கள் வாழ முடியுமா முடியாதா பதில் சொல். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை அண்ணன் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவன், அந்த அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதம் இல்லாமல் நான் இந்த மண்ணிலே வாழ்கிறேன். என்னை வாழ விடுவீர்களா, இல்ல அரசியல் சட்டத்தை குப்பையில தூக்கி போட்டுவிட்டு நாக்பூர் சட்டத்தை அமலாக்கக்கூடிய ரவுடிகளுக்கு ஆதரவாக இருப்பீர்களா என்ற கேள்வியை நீதிமன்றத்தில் நான் கேட்பேன். நீதிமன்றம் எனக்கு தண்டனை கொடுத்தால் சிறைச்சாலையில் செய்வேன். கேட்பதற்கு எல்லோரும் துணிய வேண்டும், இல்லாட்டா மிரட்டுவான். என்னடா செஞ்சிருக்கீங்களே, கொரோனா வந்துச்சுன்னா எல்லா பேரும் செத்து போறோம், அவ்வளோதானே வந்துச்சு, எத்தனையோ பேர் இறந்து போனாங்க பாவம். ஆனால் கொஞ்சம் உசுரோட நம்ம நின்று கத்திக்கிட்டு இருக்கோம். வாழக்கூடிய கொஞ்ச நாளில் மனிதர்களை நிம்மதியாக வாழ விடுறீங்களடா, உங்களால் சோறு போட முடியுமா, உங்களால் நல்ல படிப்பு கொடுக்க முடியுமா, நல்ல குடிநீர் தர முடியுமா, நல்ல கல்வி தர முடியுமா, ஒரு வீடு கட்ட முடியுமா, வருமானத்தை உருவாக்கி தர முடியுமா, வேலை வாய்ப்பை தர முடியுமா, எதையும் தருவதற்கு மக்கற்ற நாதியற்ற மானகற்ற கே ஈனப்பயிலுங்க நீங்கள் பேசலாமடா. 6 ஆண்டு காலங்கள் இந்த நாட்டை சுடுகாடாக மாற்றிட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து கிழிக்க போகிறோம், என்ன கிளிக் பண்ணிட்டு உன்னால் என்ன கிழிக்க முடியும், 6 ஆண்டு காலங்கள் இந்தியாவை சுடுகாட ஆக்கினியா இல்லையா,
ஜிடிபி ஒன்று 23க்கு போயிடுச்சா இல்லையா மைனஸில். கோடிக்கணக்கான மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் சாக போகிறார்கள். மக்களை வறுமையில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டு இலக்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், என் குறித்து 12 வீடியோ போடப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை அவர்களால் தூண்டிவிடப்பட்டவர்களோ 12 வீடியோ, அந்த வீடியோ பல பேரால் ஷேர் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் இந்த முகநூல் நேரலையின் வாயிலாக எச்சரிக்கிறேன், எனது கருத்தை நீ விமர்சித்து பேசுவதற்கு உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. என்னை மத ரீதியாக அச்சுறுத்த நினைத்தால் நான் விடமாட்டேன், நான் நீதிமன்றம் செல்வேன். எனக்கு எந்த மதமும் தேவையில்லை, எங்களுக்கு ஜாதியும் தேவையில்லை, எங்களுக்கு மதம் தேவையில்லை, எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. ஜாதி மதமற்ற பகுதியை தமிழகத்திலே உருவாக்கித்தான் நான் நீதிமன்றத்தில் போய் நிற்பேன். என்னை அச்சுறுத்திய பட்டியல் பூரா இருப்பேன், உன்னை நீதிமன்றத்துடைய படிக்கட்டுகளில் அலைய விடுவேன். நாங்கள் ஜனநாயகத்தை நேசிப்பவர்கள், மனித மாண்புகளை நேசிப்பவர்கள். எங்களை அச்சுறுத்தாதே, எந்த ஒரு மதத்தையும் இழிவுபடுத்தி பேசுபவர்கள் அல்ல. அரசியலுக்கு வரக்கூடிய ஆட்கள் ஒரு ஐபிஎஸ் வந்தா ஐபிஎஸ் போய் இந்த கட்சியில சேரலாமா, அந்த கட்சி இவ்வளவு மோசமா இருக்கே அப்படின்னு கேட்கக்கூடிய அக்கறை எங்களுக்கான அக்கறை இல்லை. அது அண்ணாமலை நல்லா இருக்கணும்ன்றதுக்கான அக்கறை. அதை கூட உன்னால புரிஞ்சுக்கிற முடியல, மிரட்டி பார்க்கிற, மிரட்டலுக்கு பணிய மாட்டோம். அண்ணல் அம்பேத்கருடைய, தந்தை பெரியாருடைய, மாமேதை மார்க்சுடைய கொள்கைகளை உயர்த்தி பிடிப்போம், அதற்காக உயிரை விடுவோம். செவிமடுத்த அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நேரலையை நிறைவு செய்கிறேன். நன்றியுடன்.